ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி கலாட்டா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரான் ஃப்ரை. இந்த ஃப்ரையை எப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 1 kg ப்ரான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். தென் 2 tablespoons ரெட் chilli பவுடர், 1 teaspoon காஷ்மீரி chilli பவுடர், 1 teaspoon பெப்பர் பவுடர், 2 teaspoons கார்ன்ஃப்ளவர், 1 teaspoon ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இது ஒரு 1 hour வந்து அப்படியே வச்சிடலாம். இப்படி நம்ம மேரினேட் பண்ணி ஒரு 1 hour ஊற வைக்கும்போது அதில் நல்ல மசாலா பிடிச்சி ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 5 tablespoons ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த ஆயில் வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரானை வந்து இதில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இப்படி நல்ல டபுள் சைடும் ஃப்ரை ஆகி வந்திருக்கணும். இப்படி நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட், இதே ஆயிலில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன்ஸை ஆட் பண்ணிடலாம். நான் 2 பெரிய ஆனியனை இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சிருக்கிறேன். இதை நல்லா சாட்டே பண்ணிடுங்க. சாட்டே பண்ணிட்டு இருக்கும்போது இதுக்கு தேவையான அளவு சால்ட்டையும் ஆட் பண்ணிட்டு சாட்டே பண்ணிங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். இது ஒரு 2 minutes கவர் பண்ணி குக் பண்ணுங்க. பாருங்க, நமக்கு ஆனியன் வந்து நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த டைம்ல நான் ஒரு ஸ்மால் சைஸ் டொமேட்டோவை கிரைண்ட் பண்ணிட்டு இதில் ஆட் பண்ண போறேன். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கவர் பண்ணி குக் பண்ணுங்கள். நல்லா ட்ரை ஆகிற வரையும் இதை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நமக்கு நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிடலாம். 2 teaspoons ரெட் chilli பவுடர், 1 teaspoon காஷ்மீரி chilli பவுடர், 1/2 teaspoon பட்டை கிராம் ஏலக்காய் பவுடர், 1 teaspoon பெப்பர் பவுடர். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற ப்ரான்ஸையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ப்ரானை ஆட் பண்ணிட்டு ஆனியன்ஸ் இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் 1/4 cup வாட்டர் வந்து ஆட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் கவர் பண்ணி குக் பண்ணிடுங்க. நல்லா ட்ரை ஆகணும், நமக்கு வாட்டரியாக இருக்கக்கூடாது. இது ஃப்ரை, ஸோ நல்லா ட்ரை ஆகிற வரை இதை கவர் பண்ணி குக் பண்ணுங்கள். நம்மளோட ப்ரான் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் டேஸ்டி கலாட்டாவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.